சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம், உங்கள் பாட்டி பேசுகிறேன். இப்போ வந்து நான் மூலத்தை பற்றி பேச போகிறேன். மூலம் மூலம் மூலம், சின்ன வயசுலேருந்து வயசானவங்க வரைக்கும் மூலம், எனக்கு மூலம் இருக்குது, எனக்கு மூலம் இருக்குதுன்னே கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்போ இந்த பிரச்சனை நாட்டுக்குள்ளே நிறையா இருக்குது, நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்கிறதுக்கோசரம் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். மூலம் வந்து எதனால் வருது? நம்ம ஃப்ரீயாக வெளியே போகணும். போகணும்னா எப்படி? நம்மளுக்கு அது நார்ச்சத்தையே சேர்க்க மாட்டாங்க. அவ்வளோ எப்படின்னா, வெறும் இட்லினா இட்லி, தோசைனா தோசை, சும்மா கொஞ்சம் பச்சாக்கி வச்சு சாப்பிட்டுட்டு வேலையை முடிச்சுக்கிறாங்க. சாப்பாட்டில் காய்கறி வச்சு சாப்பிட்றது இல்லை. ஏதோ சோறா குழம்பா ஊறுகாய் திருட்டு பேசாமல் போயிடுறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம மூணு நேரம் சாப்பிடும் போதும் நம்மளுக்கு ஃபைபர், நார்ச்சத்து உடம்புக்கு தேவைப்படும். அப்போ தான் அது வந்து நம்மளுக்கு நல்ல உடம்புல இருக்க கழிவுகளை வெளியேற்றும். எப்படி நம்ம வீடு குப்பை ஏன்னா விளக்க மரம் வச்சு கூட்டுறோம், அந்த மாதிரி உடம்புல இருக்க கழிவை வந்து நம்ம சுத்தமாக உடச்சி கூட்டுறதுக்கு தான் அந்த நார்ச்சத்தை உடம்புல சேர்க்கறது. நம்ம வலுவலும் இட்லியும் தோசையும் அரிசியும் இப்படிமா சாப்பிட்றதெல்லாம் போய் சத்து போய் வயிற்றில் போய் ஒட்டிக்கிறது. அதை வந்து நம்ம உந்தி விளக்க மரம் வச்சு கூட்டி தள்ளாப்புல நம்ம நார்ச்சத்து, நம்ம கீரைகளில் இருக்கிறது, காய்கறிகளில் இருக்கிறது, இந்த மாதிரி நார்ச்சத்தான பொருள்களை, கீரை காய்கறி பழம் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா அதை அப்படியே வளர்த்து சுத்தமாக கூட்டி விட்டாப்ப போயிடும். உடல் சுத்தமாக இருக்கும். அப்போ ஈஸியாகவும் மனம் வெளியே. அதை விட்டு போட்டு இவங்க சாப்பிட்டுக்கிட்டு முக்கிக்கிட்டு திணறிக்கிட்டு மூலத்தில், அதனால தான் அந்த மூலமே வந்து கஷ்டப்படுறாங்க. அப்படி மலச்சிக்கல் ஆகும்போது, மலச்சிக்கல் தான் மூலத்துக்கே மெயின் காரணம். அந்த மலச்சிக்கல் வந்து உடம்புல பல பிரச்சனை வருது. ஒரு பிரச்சனை, ரெண்டு பிரச்சனை, அந்த ரத்தத்தில் அந்த இதோட பாய்சன் மாதிரி ஏறிது, இந்த விஷமெல்லாம் ஏறிது ரத்தத்தில் ஓடி. கண் பிரச்சனை, தலைவலி பிரச்சனை, முடி கூட்டுற பிரச்சனை, உடம்புல பூரா அங்கங்கே புழு புளியமாக வர்றது, உடம்புல சிறங்கு வர்றது, எல்லாமே இதனால தான் வருது. அதனால் அவன் எல்லாரும் மூணு நேரம் எப்படியாவது, காலையில் ஒரு இட்லி சாப்பிட்டோமா ஒரு புதினா சட்னி அரைச்சிக்கோங்க, ஒரு கத்திரிக்காயில் சொல்ல இது பண்ணிக்கோங்க, பஜ்ஜி பண்ணிக்கோங்க, நைட்டில் அது மாதிரி சுரக்காவில் செஞ்சுக்கோங்க, எதையாவது ஒன்று செஞ்சு வெறும் தேங்காய் பொருட்களை கூட வச்சு அரைச்சிக்கலாம். தேங்காயில் ஃபைபர் இருக்குல்ல, அப்படி அரைச்சி அப்படி சாப்பிடுங்க. சும்மா வெறும் இட்லியில் மிளகா பொடி தொடுத்துணும்னு சாப்பிடக்கூடாது. மத்தியானம் ஏதாவது ஒரு காய், ஏதாவது ஒரு கீரை வச்சு சாப்பிடுங்க, பழங்கள் சாப்பிடுங்க. அதுக்கு மீறி உங்களுக்கு மூலம் வந்தவங்க என்ன செய்யணும்னா, இந்த துத்தி இலைன்னு சொல்லி விற்கு இருக்கும், முளைக்கும் அங்கங்கே காட்டுக்குள்ளே முளைக்கும், இல்லாட்டி கிடைக்கிற பக்கத்தில் வாங்கிக்கோங்க. துத்தி இலையை வாங்கி அதை வந்து நல்லா இடித்து ஒரு 30 மில்லி சாறு எடுத்து, அது கூட 30 மில்லி சின்ன வெங்காய சாறு எடுத்து கலந்து குடிச்சிட்டு துத்தி தேயிலை கரையில் விற்கும். அதை வாங்கி ஆசன வாயில் கலந்துக்கோங்க. அப்படி ஒரு வாரம் தடவை எல்லாம் சரியாக போயிடும், மூலமே அத்து போயிடும். கருணக்கிழங்கு நல்லபடியாக சேர்த்துக்கோங்க. சாம்பாரில் கூட போட்டு சாப்பிடுங்க, மசியல் பண்ணி சாப்பிடுங்க. அப்புறம் இந்த விளக்கெண்ணெய், 100 விளக்கெண்ணெய் வாங்கி அதில் வந்து ஒரு 7 ஸ்பூனு குப்பைமேடி சாறு ரெண்டையும் கலந்து காய்ச்சி அதை தைலமாக வச்சுக்கிட்டு காலையில் மத்தியானம் சாயந்தரம் சாப்பாட்டுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூனு கொஞ்சம் பால் கலக்கி கலந்து அதை குடிச்சிருங்க. பொண்ணாமல் அதுக்கும் இந்த மூலம் சரியாக போயிடும். இனிமேல் மூலம் மலச்சிக்கல், மலச்சிக்கல்னால தான் மூலமே வர்றது இந்த பிரச்சனையே இருக்கக்கூடாது. ரெண்டாவது உடம்பு சூட்டுனாலே உருவாகும். வாரத்துக்கு 2 தடவை நல்லெண்ணெய் தெரிச்சு குடிச்சிருங்க. உடம்பை சூடாக்காமல் கூலாக வச்சுருக்கணும்னு என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்க. அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி மூல பிரச்சனையே வரக்கூடாது. நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. எல்லோரும் எனக்கு அதில் கேள்வி கேட்டு 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 சொல்லி சொல்லி அழுத்து போனேன். அதனால தான் நான் வீடியோவை போட்டு எல்லாம் பார்த்து இதை பற்றி ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.